வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட். இந்தியா நியூசிலாந்து டூர் போயிருக்காங்க. 5 T20, 3 ODI, 2 Test matches விளையாட போகிறாங்க. ஃபஸ்ட்டு T20க்கான ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்தோட இனிஷியலாக T20 ரெக்கார்ட்ஸ் ரொம்ப புவராதாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்தியா நியூசிலாந்து போனாங்கன்னா நிறைய உதான் வாங்கியிருக்காங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம். ரீசெண்ட் டேஸில் இந்தியாவோட கிரிக்கெட் சூப்பராக இருக்குது, அதனால் கண்டிப்பாக செம ஃபைட்டிங்காக இருக்கும் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பரான பேட்டிங் பிச்சு, ஈடன் பார்க் ஆக்லாந்தில் தான் இந்த மேட்ச் விளையாட போகிறோம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 240+ அடித்ததையும் ஆஸ்திரேலியா அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து அடித்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிச்சு தான், அதெல்லாம் கண்டிப்பாக நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிஷியல் கொஞ்சம் ஹார்ட்னஸ் அந்த இதை சமாளித்தாங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான பேட்டிங், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து இனிஷியல் விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. நிறைய தடவை பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர் நல்லா விளையாண்டு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி விஷயந்தான் அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து நடந்திருக்கு. அது இங்கே நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இனிஷியல் பவுலர்ஸ் எல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை, அதை நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால் நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்ற கன்சிடரேஷன்லேயே போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டீம் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியூசிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும் 13-member ஸ்குவாடு, இதில் டெரல் மிச்சல் அண்ட் பிளைத் திக்னர் ரெண்டு பேரும் தான் வெளியில் இருப்பாங்க அப்படின்னு தோணுது. இல்லை ஒரு பேட்டிங் ஆப்ஷன் அடிஷனலாக வேணும்னா மிச்சலை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங்கில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஹாமி ஸ்பெனட்டை எடுத்துட்டு மிச்சலுக்கு போகலாம். ஹாமி ஸ்பெனட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக கிரிக்கெட்டில் இருக்கிற ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. ஓடிஐயில் விளையாண்டுருக்கார், ஒரு 16 match விளையாண்டுருக்கார், 27 wicket எடுத்திருக்கார். அந்த மாதிரி ஒரு பிளேயர். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து கிரிக்கெட்டில் இடம் கிடைக்கல அப்படின்றதான். நிறைய சூப்பரான பவுலர்ஸ் அங்கே இருந்தாங்க, போல்ட்டு சவுத்தி இங்கிற மாதிரி பிளேயர்லாம் இருந்ததுனால ஹாமி ஸ்பெனட் சைடு திரும்பலையோ அப்படின்னு தான் தோணுது. சூப்பரான பிளேயர்னு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்ட் T20 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மாஷில் செம்மையாக பவுல் பண்ணியிருந்தார், நல்ல விக்கெட் டேக்கராக இருந்தார். அந்த ஒரு காரணத்தினால உள்ளே எடுத்திருக்காங்க. நீ டெபி பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டெரல் மிச்சலை ஓவர் பண்ணி அவர் தான் போவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. மார்ட்டின் கப்தில், காலின் முன்ரோ ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. கப்தில பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு. முன்ரோவும் நல்லதாக விளையாண்டுருக்காரு. ரீசன்ட் கிரிக்கெட் வந்து அப் அண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி தான், ஒரு ஹிட் அண்ட் மிஸ் டைப் ஆஃப் பிளேயர் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. கேனே வில்லியம்சன் பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் இந்தியா கொஞ்சம் புவர் ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக நல்லா விளையாண்டாலும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக சுமாராக தான் விளையாண்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிம் சைஃபர்ட் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ரீசெண்டாக கொஞ்சம் சுமார் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் செம்ம ஃபார்மில் இருந்தார் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் விளையாண்டுட்டு இருக்காரு. ரோஸ் டெய்லர் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். காலிடி குரோந்தம் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு, விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருக்கும், அதே நேரத்தில் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும்போது சூப்பராக விளையாண்டுட்டு வரார், அதை பார்க்க வேண்டியது இருக்குது. மிச்சல் சாண்டரை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் பவுலர், இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ரீசன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41-18 அந்த ரேஷியோவில் தான் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸுக்கான விக்கெட் விழுந்திருக்கு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். அந்த ரீசன்னால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டர் எஃபெக்டிவாக இருப்பாரா அப்படின்றது ஒரு க்வெஸ்சனாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சைடு ரோஹித், ராகுல், விராட் அந்த மாதிரி ஒரு ரைட் ஹேண்டர்ஸ் யூனிட் இருக்குது, அதனால் சாண்டர் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்காட் கோஹ்லின் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் நிறைய ரன்ஸை விட்டு கொடுக்குறாரு, விக்கெட் டேக்கிங் அப்படின்ற ஓரளவுக்கு இருந்தாலும் டிம் சவுதியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, சூப்பராக கம்பேக் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஹாமி ஸ்பென்னட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூப்பரான பவுலர், செம்மையாக விக்கெட் டேக்கிங் இருந்துகிட்ருக்கு. ஈஸ்ட் சவுதி அகேன்ஸ்ட் இந்தியா கண்டிப்பாக வந்து ஒரு லெகி அப்படின்ற வகையில் ஒரு வகையில் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா சூப்பரான பிளேயர், டவுட்டே இல்லை இங்கே எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. லோகேஷ் ராகுல் பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிடலாம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிளேயர், அகேன்ஸ்ட் நியூசிலாந்து நல்லாவே விளையாண்டுருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயர், இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. இந்த மேட்ச்சில் மணிஷ் பாண்டே இருப்பாரா இல்லை வந்து எக்ஸ்ட்ரா பவுலர் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் அப்படிங்கிற வகையில் சிவம் துபேவை உள்ளே கொண்டு வராங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ரிஷப் பண்ட பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ரீசெண்டாக ஒரு அடி வாங்கினார், இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ராபபிளி பண்ட்டு அந்த இடத்துல சஞ்சு சாம்சனை கூட யோசிக்கலாம். ரீசன்ட் டேயில் இந்த நியூசிலாந்து ஏவோட விளையாண்ட மேட்ச்சில் செம்ம ஷாட் அடிச்சார், செம்மையாக விளையாண்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அப்படி கூட பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்.
ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அகேன்ஸ்ட் நியூசிலாந்து ரவீந்திர ஜடேஜா நம்ம பார்க்குற அளவுக்கு இருந்திருக்காரு. ஏன்னா வந்து இந்த டாப் ஆர்டர்லாம் நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகும்போதெல்லாம் ரவீந்திர ஜடேஜா தான் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிறாரு இருப்பாரா அப்படின்றது. ஏன்னா அங்கே லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலின் முன்ரோவுக்கு அப்புறம் அப்படியே இறங்கி பார்த்தா மிச்சல் சாண்டர் தான் இருக்கார். அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தர் எதுவும் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேஸரோட போவாங்களோ அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஜஹல் கூட கண்டிப்பாக பெட்டர் ஆப்ஷனாக யோசிக்கலாம். ரவீந்திர ஜடேஜா ஒரு சைடு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அப்படின்ற வகையில் ஒரு லெக் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்க முடியும். அப்படி பார்த்தா ஜஹலுக்கும் வித் காம்பினேஷன் ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு போவாங்களா அப்படின்னு யோசனையாக இருக்குது. எப்படி போவாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக குல்தீப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கம்மி அப்படின்னு தான் சொன்னேன். அங்கே லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிற பட்சத்தில் தான் இங்கே எடுத்துகிட்டு போவாங்க. பார்ப்போம். முகமது சமி பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வகையில் பார்க்கலாம். இருந்தாலும் T20 எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். இன்டர்நேஷ்னல் T20 ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸும் இல்லை அப்படின்னு தான் பார்க்கலாம். மொத்தமாக 8 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டாகவே 5 மேட்சஸ் முடிஞ்சிருச்சு. இங்கே நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக டெபியூட் அப்படின் மாதிரி தான் சொல்லணும். நவதீப் சைனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சூட்டபிள் பவுலராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பேக் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக விக்கெட் எடுக்காட்டியும் கண்டிப்பாக வந்து ஷார்ட் ஃபார்மெட்டில் விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படின்லாம் எந்த டவுட்டுமே இல்லை. பெஞ்சில் சஞ்சு சாம்சன், சர்துல் தாக்கூர் ஒரு சான்ஸ் இருக்குமா எக்ஸ்ட்ரா பேஸரோட போவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரெண்டு ஸ்பின்னர் கூட இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் பார்க்கலாம். சர்துல் தாக்கூர் பொறுத்த வரைக்கும் பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சேஞ்ச் இந்த லெவனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணால் வாஷிங்டனுக்கு பதிலாக ஜஹல் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாப் 11 அப்படின்னு பார்க்கும்போது இங்கே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் ராகுல் டாப்பில் இருக்காரு. நான் அவர் எடுக்கலை, இங்கே டெபியூ பண்ணுறாரு அப்படின்றத சொல்லிக்கிறோம். கொஞ்சம் பேஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல ராகுல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. பொதுவாக பேஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல நல்லா விளையாடுவார், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பஞ்சாப் சொல்லலாம், பஞ்சாப் கிரவுண்ட் வந்து கொஞ்சம் பேஸ் அதிகமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்ற வகையில் ராகுல் அதில் நல்லா பர்ஃபார்ம் ஆடுவார். இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுவார். இங்கே பென்னட் அப்படிங்கிற பவுலர்லாம் இருக்கார், அதனால் கண்டிப்பாக வந்து இனிஷியல் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. பார்ப்போம். ராகுல் வந்து ஒரு டீம்ல இன்னொரு டீம்ல நான் கேப்டனா போட்டு ட்ரை பண்ணுவேன், அதன் மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். விராட் கோலி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேயர் அகெயின்ஸ்ட் ஒரு லெக்கி அப்படின்ற வகையில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் 50 இதே ஈடன் பார்க்கில் இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு கன்சிடரேஷன் பார்க்கலாம். ஒரே ஒரு மேட்ச் விளாண்டுருக்கு, அதுலேயும் 50 அடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சமயம் பொறுத்த வரைக்கும் லடேஸ் சொன்ன மாதிரி இங்கே டெபியூ தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. கேனே வில்லியம்சன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப போராக தான் இருந்திருக்காரு. 20+20.64 என்னமோ தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோரே 34 தான் அடிச்சிருக்காரு, அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கேனே வில்லியம்சன் எந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்க்க வேண்டியது. ரீசெண்டாக 2020 கொஞ்சம் சுமாரான ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம். ஐபிஎல் இந்த மாதிரி இந்தியன் கண்டிஷன் அந்த மாதிரி இதில் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அகெயின்ஸ்ட் இந்தியா அப்படின்ற வகையில் கொஞ்சம் சொல்பராரோ அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஜடேஜா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து எப்பயுமே செம்ம கலக்கல் பர்ஃபார்மர் கொடுக்குறாரு, அது ஒரு விஷயம் பார்க்கலாம். அதே நேரத்தில் இங்கே ஸ்பின்னருக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு ஆக்லாந்து கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. பேசருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பிச்சாக தான் இருந்திருக்கு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய அண்டர் எஸ்டிமேட், ஈவன் சொல்ல போனால் 11th டோட்டலாக பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் யூஸ் 11th பொசிஷனில் இருக்கிற மார்ட்டின் கப்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் பயங்கரமாக அடிச்சிருக்காரு. இந்த பிச்சில் செஞ்சுரி அடிச்ச ஒரே பிளேயராக இருந்திருக்காரு. 105 அவுட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. இன்னொரு டைம் 91 நாட் அவுட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. இந்த பிச்சில் 46+ வந்து ஆவரேஜாக வச்சிருக்காரு அப்படின்றதுனால பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதே நேரத்தில் காலின் முன்ரோ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே இல்லை, அவரும் இந்த பிச்சில் ஒரு 70+ அடிச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் வாஷிங்டன்ஸ் வந்து இனிஷியலாக இருந்தார் அப்படின்ற பட்சத்தில் முன்ரோவை காலி பண்ணிடுவாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வாஷிங்டன் ஒரு லெஃப்ட் ஹேண்டுக்கு அகேன்ஸ்டாக செம்ம எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்றனால இங்கே சேஃப் கேப்டனாக ராகுல், விராட் கோலி, ரோஹித் சர்மா, கேனே வில்லியம்சன் அப்படின்னு பார்க்கலாம். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கறது மார்ட்டின் கப்தில் அண்டு காலண்டி க்ரோந்தும். மார்ட்டின் கப்தில் பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேப்டனாக ட்ரை பண்ணவங்களும் ரொம்ப ஃபியூவாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். என்னோடய டீமை காட்டிடுறேன். என்னோடய டீமை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி கேப்டனாக போட்டிருக்கேன், காலண்டி க்ரோந்தம் வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் காலண்டி க்ரோந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். ரோஹித் சர்மா ஒரு நல்ல சாய்ஸ், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சூப்பரான சாய்ஸ். ராகுலோட கரண்ட் ஃபார்ம் அப்படின்ற வகையில் நான் ராகுல் எடுக்காமல் இருக்கேன். மார்ட்டின் கப்தில் எடுத்துகிட்டு நீங்கள் ராகுலுக்கு போகலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் சைஃபர்ட் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு பிளேயராகவும் இருந்திருக்காரு. பேட்ஸ்மேன்ஸ் அதிகமாக கவர் பண்ணி ஒரு டீம் எடுத்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்தியன் பவுலர்ஸ் அதிகமாக கொண்டு போகலாம். ஏன்னா அவங்க பவுலர்ஸ் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. பென்னட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலர் தான், இருந்தாலும் ஒரு டெபியூ அப்படின்றக்குள்ள அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்குமோ அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. பென்னட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்காட் குஹலின் எடுக்கிறதுனால எடுக்கலாம். ஸ்காட் குஹலின் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு வகையில்
பண்ணல. அதே நேரத்தில் பேட்டிங் அப்படின்றதுல இனிஷியலாக கொஞ்சம் சொதப்புனா கூட அவர் பேட்ஸ்மேனாக கொஞ்சம் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கலைன்னு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது அவருக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டிம் சவுதியை பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் இந்தியா அது நல்லா பம்பாம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை இந்த பிச்சிலே நல்ல விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. அதனால் எந்த ஒரு டீம் எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்கியில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.